ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல் வழங்கும் மார்கழி திருவிழாவின் நான்காவது நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நாம் மாணிக்கவாசக சுவாமிகளினுடைய அழகான அந்த பாடலை பார்க்க போகிறோம். இந்த மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு தந்த திருவாசகத்தை தேன் அப்படின்னு நாம் சொல்கிறோமோ என்னமோ, மாணிக்கவாசக சுவாமிகளே அதை தனது திருவாக்கினாலே சொல்லி இருக்கிறார். அதனால தானே நாமளும் அதையே சொல்கிறோம், திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு தான் நாம் அதை ஆரம்பிக்கின்றோம் இல்லையா. நமச்சிவாய வாழ்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே தேன் நம்முடைய வாக்கில் வந்து சேர்ந்து விடுகிறது. திருவாசகம் தேனுக்கு ஒப்பானது அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், தேன் தானும் கெடாது, தன்னில் விழுந்த பொருளையும் கெடுக்காது. திருவாசகமும் அதே மாதிரி தாங்க, அது தானும் கெடலை, தன்னை படித்தவரையும் கெடாமல் பாதுகாக்கக்கூடிய தகுதி திருவாசகத்திற்கு உண்டு. அப்படின்னா என்ன, எழுதிய பல ஏடுகள் செல்லரித்து காணாமல் போய் மிச்சம் இருந்தவையெல்லாம் தேடி எடுத்து கிடைத்து சேர்த்த காலத்திலேயே ஓர் எழுத்து கூட மாறாமல் நமக்கு கிடைத்த வாசகம் என்றபடியினால்தான் திருவாசகத்தை தேனோடு ஒப்பிட்டு நமக்கு சொன்னார்கள். அந்த திருவாசக தேனிலிருந்து இன்றைய தினம் திருவெம்பாவை நாலாவது பாடல் பாடலை பார்க்கலாம். அதற்கு பிறகு பாடலின் தாத்பரியத்தை கேட்கலாம். ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ, வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ, எண்ணிக் கொடுல்லவா சொல்லுவோம் அவ்வளவும், கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள் நெக்கு நின்று உருகையாம் மாட்டோம். நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய். இதனுடைய வரிக்கு வரி உண்டான விளக்கங்களை எல்லாம் கடந்த வருடங்கள்ல அடியேன் கொடுத்துருக்கேன். அது பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய விளக்கத்தோடு உள்ள அந்த லிங்கை நான் கொடுத்துருக்குறேன். அதில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திருவெம்பாவை நாலாவது பாடல் பாட வருகிறார் மயிலை சர்க்குருநாத ஓதுவர். முதல்ல பாடலை கேட்போம், அதற்கு பிறகு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் உன்னித்தில நகையாய், உன்னித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ, உன்னித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ, வண்ணக்கிளி மொழியாறு உன்னித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ, வண்ணக்கிளி மொழியாறு வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ. எண்ணிக்கொடு உள்ளவா எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோ, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும், கண்ணை துயின்று அவமே எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும், கண்ணை துயின்று அவமே எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோ அவ்வளவும், கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை ஒரு மருந்தை
வேத விழு பொருளை விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கினி யானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்றுருகையாமாட்டோம் உள்ளுக்கு நின்றுருகையாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோ இந்த பாடலை மாணிக்க வாசகர் ஆரம்பிக்கிற போது எப்படி ஆரம்பிக்கிறார்? ரெண்டு தோழி பேசிக்கிற மாதிரி ஆரம்பிக்கின்றார். ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ. ஒரு தோழியை போய் எழுப்பும் போது அவ சொல்றா, என்னம்மா உனக்கு இன்னம்மா பொழுது விடியலை, இன்னமும்மா தூங்கிட்டு இருக்கிற, சீக்கிரம் எந்திரி அப்படின்னு. எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு அவ உள்ள இருந்து கேட்குறா. இதுக்கு அவ சொல்றா, வந்துட்டாங்க வந்துட்டாங்க வா அப்படின்னு. எல்லாருமே நிஜமாக வந்துட்டாங்களா, உண்மையை சொல்லு, அவள் உள்ளே இருந்தே கேட்குறா. இவள் சொல்கிறா, வந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க, உனக்கு சந்தேகம் இருந்தால் நீ வெளியே வா, எண்ணி பாரு, உனக்கு இவங்கெல்லாம் போதும்னு நினச்சா பின்னாடி வா, இல்லை நான் தூங்க தான் போகிறேன், இவங்கெல்லாம் எனக்கு பத்தாது, நிறைய பேர் இல்லை அப்படின்லாம் நீ நினச்சின்னா நீ போய் தூங்கம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்ப்பா, அந்த பெருமானுடைய திருவடியை வணங்க அப்படின்னு ஒரு ரெண்டு தோழிமார்கள் கேலியாக பேசுகிற மாதிரி இந்த பாடலை நமக்கு எழுதியிருக்கிறார் மாணிக்க வாசகர். ஒவ்வொரு முறையும் இந்த பாடலை நாம் நினைத்து பார்க்க 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 அதிலிருந்து புதிய புதிய அர்த்தங்கள் நமக்கு அப்படியே சொரிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப அழகாக இதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களான்னு நீ எதுக்கு கேட்குற? உனக்கு எப்படி கும்பிட தெரியுமோ அப்படி வந்து நீ கும்பிட்டுட்டு போக வேண்டியதானே. யார் வந்தால் உனக்கு என்ன, வராட்டி உனக்கு என்ன, இதுதான் அவர் கேட்க வர்ற கேள்வி இல்லையா? இறைவனை வணங்குற போதும் நாமளும் இந்த தப்பு பண்ணுறோம். அவங்க எப்படி கும்பிட்றாங்க? அவங்க உண்டியில் காசு போட்டு கும்பிட்றாங்களா? அவங்க விழுந்து கும்பிட்றாங்களா? அவங்க நடந்து கும்பிட்றாங்களா? நின்று கும்பிட்றாங்களா? படுத்து கும்பிட்றாங்களா? அதே மாதிரி நம்மளும் கும்பிடுவோம் அப்படின்னு இன்னொருவரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது உள்ளன்பான பக்தி ஆகுமா? முதல்ல அதை யோசிக்கணும். இல்லை, இன்னொருத்தர் பக்தியோடு நம்ம பக்தியை ஏன் நம்மளை ஒப்பிடணும்? அவர் கோயிலுக்கு போனாரா நான் போகிறேன், அவர் கும்பிட்டாரா நான் செய்கிறேன், அவர் பண்ணாரா, இந்த கேள்விக்கே பக்தியில் இடம் கிடையாது. நீங்கள் கண்ணப்பருடைய வாழ்க்கையை எல்லாருமே நம்ம படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம் இல்லையா? நானும் நிறைய கண்ணப்பரை பற்றி பேசியிருக்கிறேன். அப்படி மேடையில் பேசின ஒரு தொகுப்பு கூட நம்மளுடைய சேனல்லையே வந்து நான் கொடுத்துருந்தேன். கண்ணப்ப நாயனார் அவருடைய அன்பு யாரோடையாவது ஒப்பிட்டு பார்த்து அன்பு செய்தாரா? நீங்கள் இந்த கதையெல்லாம் கேட்கும்போது கதையாக மட்டும் கேட்கக்கூடாது, அதில் இருக்கிற தாத்பரியத்தையும் கொஞ்சம் யோசிக்கணும். இல்லை, கண்ணப்பர் இதுக்கு முன்னாடி இவங்க இப்படி கும்பிட்டாங்களே அவங்கள மாதிரி நம்ம கும்பிடுவோம் அப்படின்னு நினைச்சாரா? இல்லை இல்லை, தனக்கு என்ன தெரிந்ததோ தனக்கு என்ன முடிந்ததோ அதை செய்தார். இப்போ உடனே நிறைய பேர் கேட்பாங்க, அதே மாதிரி எங்களுக்கு என்ன தெரியுதோ எங்களால் என்ன முடியுதோ அப்படியே நாங்களும் கும்பிட்றலாமா அப்படின்னா, கண்ணப்பருக்கு இருக்கும் அன்பு நமக்கு இருக்குமே ஆயில் அவ்வண்ணம் நாம் வழிபாடு பண்ணலாம். அதை தான் இங்கே நமக்கு புரிய வைக்கிறார். அந்த அன்பு என்பது தான் இதில் முக்கியமே தவிர வழிபாட்டிற்கு வருகிற ஆட்களோ அந்த கூட்டமோ நமக்கு முக்கியமா அப்படின்னா கிடையாது. நமக்கு இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்கிறார் மாணிக்க வாசகர், இன்னொருவரோடு உன்னுடைய பக்தியை ஒப்பிட்டு கொள்ளாதே. இன்னொருவரோடு ஒப்பிட்டு பார்த்து அவரை போலவே நாமும் இருந்து அவரை போலவே நாமும் கும்பிட்டு அவரை போலவே நாமும் செல்வோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேண்டாம். நாமே போவோம், நாமே அவரை வணங்குவோம், நாமே அவரை வாழ்த்துவோம், நமக்கு தெரிந்த வகையில் அவரை நாம் பூஜை செய்வோம், நமக்கு கிடைக்கிற பொருளை வச்சு கும்பிடுவோம். ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தால் அவருக்கு நிறைய பால், தேன், பாகு, பருப்பு, பாதாம், பிஸ்தா, முந்திரி நிறைய கிடைக்கும், இறைவனுக்கு நிறைய கொடுக்கலாம். ஒரு ஏழை வீட்டில் போய் பக்தினா இப்படி தான்ப்பா பண்ணணும், இதெல்லாம் நீ வச்சு பண்ணு அப்படின்னு சொன்னால் ஏழை எங்கே போவான்? பாலுக்கு இல்லை, கூழுக்கே அங்கே வழி கிடையாதே.
அவன் போய் இறைவனுக்கு இதெல்லாம் வையி அப்படின்னா எங்கிருந்து வைக்க முடியும்? அப்போ யார் யாருகிடத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதை தந்தால் போதும், இறைவன் அதையே மகிழ்ச்சியோடு அன்போடு ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது நமக்கு புலப்படுது இல்லையா? அந்த இறைவனுடைய பேரருளை நாம் பெற்றுக்கொள்வது என்பது ஒவ்வொருவருக்குமான தனிப்பட்ட வழிபாடு தானே. அதனால தான் சொல்றார், இறைவன் கண்ணுக்கு இனியவன். அந்த கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உருகி அந்த உள்ள என்ன பண்ணணுமா, அவரோடே இணைந்து அந்த இறைவனது பதத்தோடே இணைந்து இருப்பதுதான் பக்தி. அதை செய்தாலே போதும் தோழி அப்படின்னு இந்த தோழிகளுக்கெல்லாம், நம்மளை எல்லாத்தையும் இறைவன் வந்து ஒரு ஆன்மாவாக இருந்து காப்பாற்றுகிறார். நாமெல்லாம் இறைவனுக்கு ஒரு தோழர்களாக ஒரு தோழியாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு இதில் காட்டுகிறார். அதனால் இந்த மாதிரி உள்ளே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தாத்பரியங்களை தேடி 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 அதை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது உண்மையான மெய்யன்பு அப்படிங்கிறது இறைவனுடைய திருவடிக்கு நம்மிடத்திலிருந்து போய் கிடைக்கின்றது. ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக் கொடுல்லவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள் நெக்கு நின்று உருகையாம் மாட்டோம். நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய். இது போன்ற பல நல்ல பதிவுகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள், உற்றார், உறவினர்கள்னு எல்லோரோடும் இந்த பதிவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க. நாளைய மார்கழி திருவிழாவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.